இப்போ இந்த சம்மர் அப்படிங்கிறனால எல்லாருமே ஃபுட்டை விட மெயினாக இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கேன் ஜூஸஸ் அந்த மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. சாப்பாடு கூட சரியாக சாப்பிட்றது சம்மர்னால. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுங்கள்? அதாவது இந்த சோடான்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கேலரி டென்ஸ். அப்படின்னா கொஞ்சம் 200-300 ml வந்து தே ஹே பேக்டு வித் லாட் ஆஃப் கேலரிஸ். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரே சமயத்தில் திடீர்னு வந்து உடம்புக்கு வந்து ஏகப்பட்ட கேலரி போகுது. அப்போ வந்து பாடி வந்து அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு திகச்சு போய் அது வந்து மெனி டைம்ஸ் வந்து இட் இஸ் சேஞ்ச்டு இன் டு வேரியஸ் சப்ஸ்டன்சஸ், மெயினாக ஃபேட்டாக சேஞ்ச் ஆகிரும். அந்த மாதிரி வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படிமா அப்படின்னா என்ன அப்படின்னா அது சாப்பிட்டா சடனாக வந்து சுகர் லெவல் பாடியில் அதிகமாகும். அப்போ வந்து பாடி வந்து அதை வந்து கிளைக்கோஜன் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸாகவும் ஃபேட்டாகவும் அது மாற்றி அது வந்து அல்டிமேட்லி இட் லீட்ஸ் டு வெயிட் கெயின், ஃபேட்டி லிவர் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். ஸோ அதனால் கேலரி டென்ஸ் ஃபுட்ஸ் அதை வந்து அதிகமாக சாப்பிடாது. சுருக்கமாக சொல்லப்போனால் ரொம்ப ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது நமக்கு வந்து வி டென் டு புட் ஆன் வெயிட், வி டென் டு புட் ஆன் ஃபேட், அண்ட் செகண்ட்ரிலி இட் லீட்ஸ் டு மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஃபேட்டி லிவர், அதனால் வந்து பிபி அதிகமாக, ஹைப்பர் டென்ஷன், சுகர் அந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாத ஃபுட்ஸை சாப்பிட்றது டெஃபினட்டாக வந்து நமக்கு லாங் டேர்ம் நல்லது.